நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, ப்ரோ ஏ டூ டி சேனலோட கொலாபரேட் பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஐபோனையும் ஆண்ட்ராய்டையும் கம்பேர் பண்ணி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம், ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ கேமிங்க்கு வந்து இன்னைக்கு யங்ஸ்டர் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஐபோன்ல தான் கேமிங் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ கேம் டெவலப்பருக்கு தான் கேம்ஸ் வந்து மொபைல் போன்ல எந்த அளவு இருக்கும் வீடியோ பண்ணி அதுல வந்து சேனல் டெவலப் ஆயிடும், ரெவன்யூ வந்துடும். ஓகேங்களா? கரெக்ட். ஆப்வியஸ்லி யூடியூபர் தான் அதுக்கான காரணங்கள். ஃப்ரீ ஃபயருக்கு பர்ஃபார்மன்ஸ் தேவையில்லைங்க. பப்ஜில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்டர் இருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம ரெண்டு ப்ராசஸர் எடுத்திருக்கோம், ஒன்று வந்து ஸ்னாப் டிராகன் ஜென் 2 அதே மாதிரி A17 Pro. ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கு, ஆனால் கோர் கவுண்ட் அதிகமாக இருக்கு. டெவலப்பரை வந்து கஷ்டப்படுத்துறாங்க ஆப்டிமைஸ் பண்ணுன்னு, ஆனால் iOS-ஆ ரன் ஆகாது, ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளோஸ் ஆகி வெளியே வந்துடும். வீக் தான் எல்லா இது ஆர்டர். இது என்ன ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு தெரியாம எங்க டீம் வந்து மண்டே பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ஆண்ட்ராய்டு தான் பெட்டரா போகும், பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். ஆப்வியஸ்லி பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். நீங்க ஐபோன்ல பேசிக் போன் இருந்தாலுமே அது ஹையன் மொபைல் தான். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, A2D சேனல்ல இருந்து பிசி டாக்குமெண்ட் நந்தா தான் வந்திருக்காங்க. என்ன கோபால எங்க இந்த பக்கம்? நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, ப்ரோ A2D சேனலோட கொலாபரேட் பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் பிசி டாக்க கொண்டு வந்து இறக்கிட்டோம். ஹாய் சோல்ஜர். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஐபோனையும் ஆண்ட்ராய்டையும் கம்பேர் பண்ணி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம், ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம். அதுல நிறைய பேர் சொன்ன விஷயம், நம்ம கேமிங் வந்து ஆப்பிள் பெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொன்னப்போ நிறைய பேர் சொன்னது, இல்லை ஆப்பிள்லையும் கேமிங் வந்து நல்லா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ கேமிங்க்கு வந்து இன்னைக்கு யங்ஸ்டர் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஐபோன்ல தான் கேமிங் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அது மித்தா இல்லை அதுதான் உண்மையா அப்படின்றத தான் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதை பத்தி நம்ம கேம் டெவலப்பர்கிட்ட கேட்டால் தான் தெரியும். ஏன்னா பிசி டாக் வந்து ஒரு கேம் டெவலப்பர். ஸோ கேம் டெவலப்பருக்கு தான் கேம்ஸ் வந்து மொபைல் ஃபோனில் எந்த அளவு இருக்கும் அண்ட் எந்த ப்ராசஸர் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத பற்றி தெரியும். ஸோ அதை தான் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா ப்ரோ? கண்டிப்பாக. பேசிக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஃபர்ஸ்ட் வெல்கம் டு அவர் ஸ்டுடியோ. வெல்கம் டு கிரேட் கரிகாலன். ஏய் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், சிரிப்பு போலச்சுங்கிற. ஓகே, ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த மேட்டர் இருக்கு இல்லையா, இது டெவலப்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இது எது பெஸ்ட்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த மித்து மக்களின் நடையிலே வந்து இந்த மிஸ்லீட் அண்ட் மித்து வந்து இருக்கு. நான் பர்சனலாக நான் பார்த்ததுல எப்படி வந்திருக்கோம்னு நினைக்கிறேன்னா, ஆக்சுவலாக நம்ம பொதுமக்கள் இடையிலே வந்து ஐபோனாலே ஒரு கெத்து அப்படின்ற ஒரு மித்து இருக்கு. ஓகேங்களா? அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட், கேமிங் கம்யூனிட்டி, கேம் பிளே பண்ணுற யங்ஸ்டர்ஸ், அதாங்க சின்ன சின்ன பசங்களாக தான் சரி, கேம் ஆடுற யங்ஸ்டர்ஸ் தான் சரி, இவங்களுக்குள்ள ஏன் இந்த மித்து வந்துச்சு மொபைல் கேமர்ஸ் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி யூடியூபர் தான் அதுக்கான காரணங்கள். காரண கருத்தாவே அவங்களாம் எங்கேயும் போட்டு தாக்கிடும். ஆமாம். ஓகே. ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூபர் கேமர் இருக்காரு, அவர் கேமிங் யூடியூபராக மாறாருன்னு போது ஆப்வியஸாக மொபைல் கேம்ஸ் தான் இங்கே வந்துருக்கு. பிசி கேம்ஸோ இல்லை கன்சோல் கேம்ஸோ அப்படின்னா நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. கரெக்ட். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து மொபைல் கேம்ஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ அதில் மொபைல் கேம்ஸ் வந்து பார்க்குறாங்க நிறைய பேர். ஆரம்பத்தில் வந்து அவங்க கிட்ட இருக்க ஒரு குட்டி ஃபோன், கம்மியான ஸ்பெசிஃபிகேஷனுக்கு மிட் ரேஞ்ச் மொபைல்ஸ் இல்லைனா அது லோ எண்ட் மொபைல்ஸ் வந்து கேம் ஆரம்பிப்பாங்க. கரெக்ட். ஓகேங்களா? அப்புறமா அதை வச்சு வீடியோ பண்ணி அதில் வந்து சேனல் டெவலப் ஆகிடும், ரெவன்யூ வந்துடும். ஓகேங்களா? கரெக்ட். இப்போ என்னன்னா வந்து நம்மளோட மொபைல் வந்து நமக்கு இவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணது, இவ்வளோ ஃபேம் எழுதி கொண்டது இந்த மொபைல் தான். ஓகே. அந்த மொபைல் வந்து பெருசாக மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு வருவாங்க. வரும்போது என்னன்னா, நான் ஹையெண்டில் ஆண்ட்ராய்டு வாங்குறதுக்கு பதிலாக ஹையெண்ட்ல நான் வந்து அதே அமௌண்ட்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு நான் ஐபோன் வாங்கிக்கிறேன் அப்படி ஜம்ப் ஆயிடுறவங்க ஒரு பாயிண்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் அந்த பப்ஜி மொபைல் தான் ஆக்சுவலி எங்க ஃபேமஸ் இல்லையா, அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃப்ரீ ஃபயர் விட்டுட்டீங்க. அந்த ஃப்ரீ ஃபயருக்கு பர்ஃபார்மன்ஸே தேவையில்லைங்க, அதனால அந்த ஆடியன்ஸ் சண்டைக்கு வந்துட போறாங்க. ஒரு எட்டு போயிருப்பானே, ஒரு எட்டு போயிருப்பாரு அவரு. இல்லை, ஃப்ரீ ஃபயர் பர்ஃபார்மன்ஸ் பெருசாக தேவைப்படாது. ஓகே. 10,000 ரூபாய் கீழே இருக்க மொபைலே ஒர்க் ஆகும். ஸோ அதான் பர்ஃபார்மன்ஸ் மேட்டர்லனால அது நம்ம ஒதுக்கி வச்சிருவோம், பப்ஜியை மட்டும் பற்றி பேசுவோம். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பப்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்டர் இருக்குது, அந்த செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா HD, அல்ட்ரா HD, அப்புறம் UHD வச்சிருப்பான். அல்ட்ரா HD-யும் UHD ஒன்று தான், இதெல்லாம் அப்படி போட்டு வச்சுட்டு UHD கம்மிங் சூன் போட்டு அல்ட்ரா HD சில ஃபோன்ஸில் மட்டும் வரும். ஓகே. ஓகேங்களா? இதை பேரை மாற்றி மாற்றி வந்து மாற்றி விட்டுருக்காங்க. அந்த பப்ஜி BGM-ல வேறு மாதிரி பேரில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஓகேங்களா? ஸோ அல்ட்ரா HD வந்து சில மொபைல்ஸில் வரும். அந்த மொபைல்ஸ் வந்து என்னன்னா ஆண்ட்ராய்டில் ஹையன் மொபைல்ஸ், ஐஃபோன் எல்லாத்துலேயுமே வரும். ஐபோன் எல்லாத்துலேயும் வரும். இங்கே தான் பிரச்சனையே. ஆண்ட்ராய்டில் இவங்க வந்து லோ எண்ட் மொபைல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆமாம். ஆண்ட்ராய்டில் ஹையன் மொபைல் யூஸ் பண்ணால் அது பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா, கரெக்ட். ஆனா அவங்க அதை யூஸ் பண்ணாம டைரக்டா வந்து ஐபோன்ல இருந்து ஐபோன்ல ஹையர் செட்டிங் வந்து ஐபோன்ல வர்றதுனால அதனால ஐபோன் ஐபோன் போலாம். சோ இதெல்லாம் ஓவரலா சேர்ந்து
பீப்புள் கிட்ட, அது கன்சியூம் பண்ற அந்த வீடியோஸ் பார்க்க பீப்புள் கிட்ட அது ஒரு ஒரு இதுவா போய் சேர்ந்துருச்சு. ஓகே, ஐபோன் தான் கேமிங்க்கு பெட்டர் அப்படின்ற மாதிரி. ஓகே ஓகே, எனக்கு வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் சில குயரிஸ் இருக்குது, என்னென்னா நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நம்ம ரெண்டு ப்ராசஸர் எடுத்திருக்கோம், ஒன்று வந்து ஸ்னாப் ட்ராகன் ஜென் 2 அதே மாதிரி A17 Pro, இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய 15 Pro இருக்கக்கூடிய A17 Pro. இந்த ரெண்டுத்தோட பெர்ஃபார்மன்ஸையும் மீன்ஸ் ரிவ்யூ பண்ணி ஒரு ஸ்கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம சொல்கிறோம், இது அக்யூரேட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது, பட் இது ஆக்சுவலாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா A17 Pro கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து 99 கொடுத்துருக்காங்க, பட் ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 2 வந்து 100 கொடுத்துருக்காங்க. இங்கே கிளாக் ஸ்பீட் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 680 MHz ஸ்னாப் ட்ராகனுக்கும் 1398 MHz வந்து ஆப்பிளுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்குவென்சி கம்மியாக இருக்குது அண்ட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்னாப் ட்ராகனுக்கு தான் அதிகமாக 100 points கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த பேசிஸில் போகும்? ஆன் பேப்பரில் மெகாஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி வந்து அது அதிகமாக இருக்குது. ஆமாம், பட் ஸ்னாப் ட்ராகன் கம்மியாக தான் இருக்குது ஃப்ரீக்வன்சி. ஆமாம், ஃப்ரீக்வன்சி கம்மியாக, ஆனாலும் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆமாம், பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிபியோட பெர்ஃபார்மன்ஸ், ஜிபியூவில் ப்ராசர் ஒரு ப்ராசிங் யூனிட்னாலே, ஏன்னா ஜிபியும் ப்ராசிங் யூனிட் தான், ஆனால் கிராஃபிக்கல் ப்ராசஸ் பண்ணது அது மற்ற கால்குலேஷன் பண்ணாமல் சிபியூ ப்ராசஸ். ஸோ ஓகேங்களா, ஸோ இப்படி இருக்கும்போது ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று மெகாஹெர்ட்ஸ், அதோட ஸ்பீடு, அதாவது மெகாஹெர்ட்ஸ்ன்றது ஒரு செகண்டுக்கு எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து உள்ளே போயிட்டு வெளியே வந்து ப்ராசஸ் ஆகி அப்படின்றது, அதே மாதிரி அட் அ டைமில் எத்தனை ப்ராசஸ் அதனால் சைமல்டேனியஸாக ப்ராசஸ் பண்ண முடியுன்றது அதோட கோர் கவுண்ட். ஓகே, ப்ராசருக்கு ஆஃபீஸாக தெரியும் 4 core, 8 core, எக்ஸா கோர், ஆக்டா கோர் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் ஜிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் ஆஃப் கோர் நிறைய கோர்ஸ் இருக்கும். ஓகே, ஏன்னா ஒரு 100-200 core இருக்குமா? 1000-5000 இருக்கும். 1000-5000 core இருக்கும். ஆமாம், அவ்வளோ கோர்ஸ் இருக்கும். ஓகே, எதனால் இவ்வளோ அதிகமாக கோர்ஸ் தேவைப்படுது? ஏன் ஜிபியூஸில் அதிகமான கோர் இருக்கணும் அப்படின்னா, சிபியூவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்மியான ப்ராசஸை பெரிய ப்ராசஸ் பண்ணுவோம். ஓகே ஓகேங்களா, ஆனால் ஜிபியூ பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராசஸ், ஆனால் ரொம்ப லைட் வெயிட் ப்ராசஸ். ஓகே, சின்ன சின்ன கால்குலேஷன்ஸ். ஓகே, இதை இன்னுமே எளிமையாக புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு இமேஜ் ஒன்று எடுத்துப்போம், அதோட பிக்சல்ஸ் வந்து 2 MP அப்படின்னு சொல்லி வச்சுப்போம், அதாவது அதில் 2 million pixels வந்து இருக்கும். இப்போ அதில் நம்ம சிம்பிளாக ஒரு கலர் கிரேடிங் பண்ணுறோம், இல்லை அதோட பிரைட்னஸை நம்ம 20 இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ அந்த இமேஜில் இருக்கக்கூடிய எல்லா பிக்சலுக்கும் இந்த 20 வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இதை நம்ம சிபியூக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கோர் கம்மி தான், 64-bit 1/1 தான் போயிட்டு வரும் அப்படின்றதுனால அதிக டைம் வந்து எடுத்துக்கும். ஸோ அப்போது அட் அ டைமில் 64-bit அதிகப்படியாக ப்ராசஸ் பண்ணுறதுக்காக இவங்க கோர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு அட் அ டைமில் ப்ராசஸ் ஆகக்கூடிய அந்த பிக்சல்ஸோட எண்ணிக்கை வந்து அதிகமாகும், அதனால் சீக்கிரமே ப்ராசஸ் ஆயிரும், இதை தான் சீக்கிரமே ரெண்டர் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்போ ஆப்பிள் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி அதிகமாக வச்சுருக்காங்க, ஆனால் கோர் கவுண்ட் கம்மியாக வச்சுருக்காங்க. ஸ்னாப் ட்ராகன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்குது ஆனால் கோர் கவுண்ட் அதிகமாக இருக்குது. ஓகே, இது எதுல எது வந்து நமக்கு தேவை கிராஃபிக்ஸுக்கு, கோர் கவுண்டா இல்ல ஃப்ரீக்வன்சியா? ஆக்சுவலா ரெண்டுமே தேவை. ரெண்டுமே தேவை. சரி, இப்போ எப்படின்னா, இப்போ இந்த நீங்க இதை நம்ம வந்து ரெண்டுத்தையும் வச்சு ஆவரேஜ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இதுல இருக்கிற ஃப்ரீக்வன்சியும் கோர் கவுண்டையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும்ங்களே, ஒரு நேரத்தில் எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதெல்லாம் பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற டேட்டா வந்து அட் டைம்ல அப்படின்ற ஆவரேஜா நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்பிளோட சிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10 lakhs தான் இருக்கு. ஓகே, 10 lakhs இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் அட் அ டைமில் ஓகே நடக்கும். ஓகே, ஆனால் ஸ்னாப் ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட 17 lakhs வந்து பண்ண முடியும். 17 lakhs இன்ஸ்ட்ரக்ஷனை அட் அ டைமில் பண்ணுவோம் ஆஸ் பர் தியரி. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போதும் ஸ்னாப் ட்ராகன் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, பட் இப்படி பண்ணாலுமே இன்கேஸ் நம்ம கேம் ஆடுற கேம் வந்து பார்த்தீங்கன்னா 10 lakhs கீழே தான் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ப்ராசஸ் பண்ணுதுன்னா ஆப்பிள் நல்லாவே பண்ணும், பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். எப்போ அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து அடி வாங்கும்னா 10 lakhs மேலே போகும்போது தான். ஓகே ஓகே ஓகே, அந்த 10 lakhs மேலே போகும்போது ஃப்ரேம்ஸ் ட்ராப் ஆகும். ஓகே, ஸோ 10 lakhs இப்போ நம்ம கேம் வந்து 10 lakhs மேலே போவே போகாது அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனை டிஃப்ரென்ஸே தெரியாது. ஓகே ஓகே, பட் ஆனால் ஸ்னாப் ட்ராகன்ல 10 lakhs மேலே போனாலும் அதெல்லாம் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ யார் சுப்பீரியர்? அதை நீங்கள் தான் சொல்லணும். ஆஸ் பர் தியரி ஸ்னாப் ட்ராகன், லைக் ஸ்னாப் ட்ராகனோட ஜிபியூ தான் வந்து சுப்பீரியர். ஓகே, ஸோ அப்போ ஆப்பிள்லையும் கேம் விளையாட தானே செய்கிறாங்க. நீங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா ஆப்பிளில் வந்து 10 lakhs இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்றப்போ, பப்ஜிலாம் ரெண்டு ஃபோன்லேயுமே இருக்குது, ரெண்டு ஃபோன்லேயுமே நல்லா ஒர்க் ஆகுது. ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஹையர் செட்டிங்கில் ப்ளே ஆகுது. ஸோ இது எப்படி சாத்தியம்? அப்போ ஆப்பிள்லேயும் நல்லா தானே ஒர்க் ஆகுது. ஆக்சுவலாக மேட்ரு என்னன்னா, ஆஸ் பர் ஸ்பெக் ஆப்பிள் பொறுத்தவரைக்கும் ஆப்பிளோட ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே வீக்கு தான், எல்லா இது ஹார்ட்வேர் வீக்கு தான். உண்மையாக என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க? ஏற்கனவே என்ன கழுவி கழுவி ஊத்துறாங்க, நீங்கள் மொத்தமாக இப்படி சொல்லிட்டீங்கன்னா அதான் உண்மை. நம்மளால அதான் நெசம், உண்மையாகவே ஆப்பிளோட ஹார்ட்வேர் எல்லாமே வீக்காக தான் இருக்கும். ஓகே, பட் அவங்க எந்த இடத்துல வந்து ப்ளே பண்ணுறாங்கன்னா சாஃப்ட்வேரில் தான்.
ஓகே. ஸோ அவங்களோட சாஃப்ட்வேர் வந்து அவங்களே பண்ணுறதுனால அவங்களால வந்து ஹார்ட்வேர் போத் ரெண்டு முறையே அவங்களே பண்ணுறதுனால சாஃப்ட்வேர்ல வந்து நிறைய விஷயம் வந்து அவங்க பிக் பண்ணுறாங்க. சரி, இதனால தான் ரெண்டு பேர் ரெண்டும் அவங்களே பண்ணுறதுனால தான் பிக் பண்ணுறாங்க கேட்டா, அதுதான் இல்லை நண்பர்களே, அவங்க அவங்க பண்ணுற சாஃப்ட்வேர். ஏன்னா கேம் வந்து அவங்க பண்ணல, கேம் தேர்ட் பார்ட்டி தான், எங்களை மாதிரி டெவலப்பர் தான் யாராவது பண்ணுவாங்க. ஓகே, எங்களை மாதிரி டெவலப்பரையும் வந்து கஷ்டப்படுத்துறாங்க ஆப்டிமைஸ் பண்ணுன்னு. அதான் உங்களை வந்து ஆப்டிமைஸ் பண்ண சொல்கிறாங்க ஆப்பிளுக்கு தகுந்த மாதிரி. ஆமாம், அதான் பிரச்சனை. இப்போ எப்படின்னு சொல்லி எப்படி என்ன மேட்டர்னா, லைவ் எக்ஸாம்பிள் சொல்றேன். நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணோம், ஓகேங்களா? ஸோ 2019 அந்த டைம்ல பண்ண ப்ராஜெக்ட். 2020 இந்த டைம்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் எல்லாம் ஒர்க் பண்றது, ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏஆர் ப்ராஜெக்ட். ஏஆர்ல ஏஆர்னா என்ன? ஆகுமெண்டட் ரியாலிட்டி. ஓகே, ஓகேங்களா? போன்ல நீங்க ஒரு புக் எடுத்தீங்கன்னா புக் மேல வந்து 3D மாடல் வரும். ஓகே ஓகே, அந்த புக் மேல 3D மாடல் மாதிரி 3D மாடல் வரும். ஏஆர் ஏஆர் இது, ஓகேங்களா? ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, அது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் அந்த ஆப் வந்து சூப்பர் ரன் ஆகும். ஓகே, ஓகேங்களா? பிரச்சனை இல்லாமல். ஆனால் ஐஓஎஸ்ஸாக ரன் ஆகாது, ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளோஸ் ஆகி வெளியே வந்துடும். ஓகே, ஓகேங்களா? இது என்ன ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு தெரியாமல் எங்கள் டீம் வந்து மண்டே பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறமா லாக் எடுத்து பார்த்ததான் தெரியுது, கேம் வந்து பார்த்தீங்கன்னா 850 MB மேலே ரேம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுது. அதனால நான் ஃபோர்ஸ் கில் பண்ணுறேன் இந்த இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பிளோட ஐஓஎஸ்ஸே வந்து ஃபோர்ஸாக கில் பண்ணி கில் பண்ணிடுது. ஓ, இது உங்களுக்கு மட்டுமா இல்லை எல்லா பிளாட்ஃபார்ம் எல்லாருக்குமே எல்லாருக்குமே இதே தான். ஓகே, ஓகேங்களா? ஸோ இது என்ன எதுக்காக இது பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து இது இப்போ 850 MB ரேம் மேலே போச்சுன்னா ஏன் கில் பண்ணுறாங்கன்னா, அப்போ தான் டெவலப்பர்ஸ் வந்து இன்னும் அது கீழே ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க. சரி சரி, அப்படின்றது அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பெட்டியோட சைஸையே சுருக்கிட்டு அதுக்குள்ளேயே எல்லா பொருளையும் வைய அது வெயின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் இருக்க நிறைய ஆப்ஸ் வந்து ஐஓஎஸ்ல இருக்காது. ஓ சரி சரி, இந்த மாதிரி நம்ம ஆப்டிமைஸ் பண்ணுறதுனால அது ஒரு அட்வான்டேஜாக தானே நம்ம பார்க்குறோம். இப்போ என்ன, நம்ம ஸ்க்ரீன் சைஸே சின்னதாக இதுதான் இருக்குது அப்படின்றப்போ அதுக்கு தான் தப்பு ஆப்டிமைஸ் பண்ணிட்டோம் அப்படின்றப்போ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தானே. ஸோ அதையே நம்ம மைனஸாக பார்க்கணும். ப்ளஸ் பாயிண்ட் தான். ஆ, ஆனால் ஆக்சுவல் ஹார்ட்வேர் நம்ம என்ன பே பண்ணுறது, ஹார்ட்வேர் தான். சாஃப்ட்வேர் பே பண்ணுறோம் ஆப்வியஸ்லி, இல்லைன்னு சொல்லல. ஓகே, பட் பீப்புள் கிட்ட அந்த மித்து இருக்கு இல்லையா, இதுதான் பெஸ்ட்டுன்னு எந்த ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு ஃபேக்ட் எதுவுமே இல்லாமல். ஓகே, இதுதான் சுப்பீரியர்ன்றாங்க இல்லையா. ஆக்சுவலாக சுப்பீரியர் கிடையாது. ஓகே, சிம்பிளா நீங்க யோசிச்சு பாருங்க, ரெண்டு போன் இருக்கு, ரெண்டு போன் ஹார்ட்வேர் இருக்கு. இந்த ஹார்ட்வேர் எந்த ஹார்ட்வேர் சுப்பீரியர்னா கண்டிப்பா ஆண்ட்ராய்டு ஹார்ட்வேர் தான். ஏன் அது வந்து அந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணல அப்படின்னா, இது பீப்புளோட லைக் மெஜாரிட்டி, வாஸ்ட் மெஜாரிட்டி யூஸ் பண்ற ஒரு மொபைல், ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம்ன்றது எல்லாருக்குமே சப்போர்ட் ஆகணும். ஐஓஎஸ் இவன் வந்து லோ எண்டோ வச்சிருக்கான். இப்போ நாங்கள் வந்து இப்போ என்னோட மொபைல் இப்போ நம்ம 8 Gen 2 பார்த்தோம், அது 17 lakhs பர்ஃபார்ம் பண்ணுது. ஆமாம், ஆனால் 5 lakhs தான் பர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு, 5 lakh இன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணுற அளவுக்கு ஃபோனும் இருக்கு, அந்த எஸ்ஓசிஸும் இருக்கு. ஆமாம், இப்போ அதில் வந்து நம்ம ஹையன் கேம் போட்டோம்னா அப்போ லேக் ஆகும். ஓகே, லேக் ஆகும், சில செட்டிங்ஸை கம்மி பண்ணணும். ஓகேங்களா, அந்த மாதிரி ஆகும். அப்போ என்னன்னா, பீப்புள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைலில் லேக் ஆகிற ஃபீலை வந்து ஈஸியாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஆமாம் ஆமாம், கரெக்ட். லேக்னு ஒரு மேட்டர் பார்த்துருப்பாங்க. பட் ஐஃபோன்றது வரும்போது ஹை எண்டு மட்டும்தான், அதில் லோ எண்டே கிடையாது. ஆ ஓகே, அப்படின்னும் போது அது லேக் ஆகிறது ஹை எண்ட்லேயே 10 lakh இன்ஸ்ட்ரக்ஷன் தான், அவ்வளோதான் இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. அதுக்கு தகுந்தாப்பில் சாஃப்ட்வேரையும் புஷ் பண்ணிடுறாங்க. அந்த ஒரு பிரச்சனை தான். அதே மாதிரி வந்து என்னன்னா, எனக்கு ஒரு பர்சனலாக என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்கிறேன், ஐஓஎஸ்ஸையும் ஆண்ட்ராய்டையும் கம்பேர் பண்ணுறது தப்பு ஆக்சுவலாக. ஓகே, ஏன்னா இது பீப்புளோட ஒரு மொபைல், இது சாஃப்ட்வேர் ஓஎஸ் இது, ஏன்னா ஓப்பன் சோர்ஸ். ஆமாம், அவன் க்ளோஸ்ட் பட்டன் போட்டு வச்சு வித்துட்டு இருக்கான், அதுக்கு வந்து முட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க. ஆண்ட்ராய்டுக்கு வந்து நான் முட்டு கொடுக்கல, ஆண்ட்ராய்டு வந்து நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு மொபைல் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலுமே ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணி அந்த மொபைல் பண்ண முடியும். பட் ஆப்பிள் வச்சோ ஐஃபோன் வச்சோ நீங்கள் பண்ண முடியாது, ஏன்னா அது ப்ரொப்ரேட்டரி, அது அவனோடது. ஸோ ஒரு கம்பெனின்றது அவனோட லாப நோக்கத்துக்கு மட்டும் வேலை செய்யாத தவிர, அந்த ஒரு ஒரு டெக்னாலஜி வந்து பீப்புள் கொடுக்கணும்னு யோசிக்க மாட்டான். பட் ஆண்ட்ராய்டுன்றது அப்படி இல்லை, யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நான் நினைச்சாலும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் நினச்சாலும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் பார்க்குற நீங்கள் நினச்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக. ஓகே, கேமிங்கில் வந்து இப்போ முக்கியமான பங்களிக்கக்கூடியது இந்த கூலிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா என்ன ப்ராசஸரில் நம்ம கேம் விளையாடினாலும் சரி, ஆப்வியஸாக அது ஹீட் ஆக போகுது ஒரு சர்டைன் டைமுக்கு அப்புறம். ஸோ அப்படின்றப்போ நம்ம ஆப்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபைட் ஷீட் தான் இருக்குது. அதே ஆண்ட்ராய்டில் கேமிங்காகன்னு வர்ற ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, ஆக்டிவ் கூலிங்கு இல்லை வேக்கம் சேம்பர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி பார்க்குறீங்க, நிஜமாகவே நம்ம கேமிங்க்கு வந்து அந்த கிராஃபைட் ஷீட்டே போதுமா, இல்லை கண்டிப்பாக கூலிங் சிஸ்டம்ஸ் வந்து செப்பரேட்டாக தேவையா? கண்டிப்பாக தேவை ஆக்சுவலாக. இதுன்னு இல்லை, ப்ராசஸர் லைக் சிலிக்கான் பேஸ் பண்ணால் ப்ராசஸர், அது ஜிபி வந்தாலும் சரி சிபி வந்தாலும் சரி, இல்லை சின்ன ஒரு எஸ்ஓசியாக இருந்தாலும் சரி, எதுவும் எல்லாத்துக்குமே கூலிங்கில் ஒரு மேட்டர் இருக்குது. ஓகே, சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரு டம்மியான ப்ராசஸர் எடுத்து அந்த ப்ராசஸ் நல்லா கூல் பண்ணி அதை வந்து ஓவர்க்ளாக் பண்ணாலே அதோட பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும்.
லோ எண்ட் ப்ராசஸரை எடுத்து அதை ஓவர் கிளாக் பண்ணாலும் கூலிங் மட்டும் கொடுத்தா போதும், ஓவர் கிளாக் பண்ண முடியும். கண்டிப்பா பண்ண முடியும். சிம்பிள் எக்ஸாம்பிள் நீங்களே ட்ரை பண்ணோம் அப்படின்னா வந்து லேப்டாப் ப்ராசஸ் அப்படிதான் ஒர்க் ஆகும். எல்லா லேப்டாப் ப்ராசஸுமே அப்படிதான் ஒர்க் ஆகும். லேப்டாப் ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அதுலேயே குட்டியாக வந்து கூலிங் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. அதுக்கு பதிலாக நம்ம எக்ஸ்டர்னல் கூலிங் மேபி அந்த கூலிங் பேடோ இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேனை வச்சோ நீங்கள் ட்ரை பண்ணி பெஞ்ச் மார்க் பண்ணி பாருங்கள், பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். கூலிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுனால ஆமாம், ஜஸ்ட் கூலிங் இம்ப்ரூவ் பண்ணுற மூலமாக ஜஸ்ட் நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் கூலிங் கொடுக்கறது மூலமாகவே அதை அதோட பர்ஃபார்மன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். நம்ம எதுவுமே பண்ணுவாங்க, ஓகேலாம் பண்ண வேண்டாம். ஓகே, பட் இந்த கிராஃபைட் ஷீட் மட்டும் வச்சாலே போதுமானு கேட்டிங்கன்னா அதனால தான் சொல்கிறேன் ஐஃபோன் ப்ராசர்லாம் வந்து கம்பேரிங் டு திஸ் அது டம்மி தான். ஸோ அதுக்கு அவ்வளோ கூலிங் தேவையில்லை. ஓகே, ஏன்னா அது பண்ணுறது பர்ஃபார்மே பண்ணுறது இல்லைல்ல அந்த அளவுக்கு. அதோட ப்ராசஸருக்கு கிராஃபைட் ஷீட் கூலிங்கே போதும். போதும். ஸோ அப்போ கூலிங் வைஸ் பார்க்கும்போது ஆண்ட்ராய்டு ஒரு பாயிண்ட் பெட்டராகவே பெட்டராக பண்ணும். ஓகே, அதே மாதிரி ஐஃபோன் வந்து ஒரு ஜென்ரல் மொபைல். ஓகே, ஜென்ரலான ஜென்ரல் மொபைல் யார் வேணும் லைக் ஃபோன் பேசுகிறவங்க மட்டும் யூஸ் பண்ணலாம், கேம் ஆடுறவங்க யூஸ் பண்ணலாம், எல்லாரும் யூஸ் பண்ணலாம். பட் ஹையன் மொபைல் அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஜென்ரல் மொபைல் அதெல்லாம் ஹையன் மொபைல், இங்கே பே பண்ணுற அமௌண்ட் ரொம்ப அதிகம். ஆமாம், கரெக்ட். ஓகேங்களா. ஆனால் நம்ம எப்பயுமே ஆண்ட்ராய்டு சிஸ் ஐஃபோன் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது அங்கே இருக்க 1 லட்சம் 1.5 லட்சம் ஃபோனை இங்கே இருக்க 10,000 5,000 ஃபோனை கம்பேர் பண்ணிட்டு இருப்போம். நீங்கள் என்ன சொல்கிற மாதிரி இருக்கு, நான் 25,000 ஃபோனை வச்சு கம்பேர் பண்ணுவேன். இல்லை, நீங்கள் அது கம்பேர் பண்ணுவோம். ஆப்வியஸாக இவங்க ஒரு மொபைலை வந்து கம்மியான லோ இன் மொபைலை யூஸ் பண்ணியிருப்பாங்க, இவங்ககிட்ட வந்து பர்ச்சேஸ் ஃபோர் வந்த உடனே ஐஃபோன் வாங்கியிருப்பாங்க. ஐஃபோனில் பேசிக் ஃபோன் இருந்தாலுமே அது ஹையன் மொபைல் தான். கரெக்ட். ஐஃபோன் 15 வெறும் 15 தான் வாங்கின ப்ரோ ப்ரோ லைனில் ப்ரோ லைன் அதுவுமே ஹையன் மொபைல், ஏன்னா அது ரேட் எவ்வளோன்னு ஒன்று இருக்கு இல்லையா. பட் அதே ப்ரைஸில் இருக்க ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கி பாருங்கள், சாம்சங் S23 Ultra இல்லை வேறு மொபைலையோ நம்ம வாங்கி பார்க்கும்போது அப்போ நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, அப்போ ஆண்ட்ராய்டு தான் பெட்டராக போகும், பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும், ஆப்வியஸ்லி பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். நீங்கள் கேமரா வைஸ் பார்த்தாலும் அப்படி தான். ஆமாம், கேமரா வைஸ் அப்படி தான், அது ஆல்ரெடி தெரியும். ஆமாம், தெரியும். ஸோ அதனால் அது வைஸ் பார்த்தாலும் அதான், பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தாலும் அதுதான். ஓகே, உங்களுக்கு பிரச்சனை இப்போ என்ன, கமெண்ட்ல வந்து ஒருத்தான் போட்டு கேட்குறாங்க. ஆமாம், அதுக்கான ரீசன் என்ன, ஃபேன் பாய்ஸாக இருக்கிறது தான். ஓகே, ஸோ இவங்களுக்குலாம் சொல்கிறது என்ன, டோன்ட் பி அ ஃபேன் பாய், ஜஸ்ட் பி அ பாய் ஆர் கேர்ள், பட் டோன்ட் பி அ ஃபேன் பாய். புட்சாம்பர்ரா ஒரு புது பாயிண்ட்டை. ஸோ ஆப்வியஸ்லி அது தப்பு தான் ப்ரோ. அவர் ஃபேன் பாயாக இருக்கலாம், எப்படி எதுக்குன்னா ஒரு வேற ஒரு விஷயத்துக்காக இருக்கலாம், ஒரு பிராண்டுக்காக நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா பிராண்ட்ன்றவன் காசு நம்மளை வச்சு காசு பண்ணுறதுக்காக தான் இருக்காங்க. கரெக்டாக அதுக்காக ஃபேனாக இருக்க தேவையில்லை. சரி, கேமுக்காக மொபைல் வாங்குறாங்களே, மொபைல் வாங்கலாமா இல்லை பெட்டராக அந்த ப்ரைஸுக்கு ஒரு பிசி வாங்கிட்டு போயிடலாமா? ஆப்வியஸ்லி பிசி தான், கேமுக்காக நீங்கள் பில் வாங்க போகிறீங்க, ஏன்னா சேம் ப்ரைஸுக்கு வந்து பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஆமாம், ஆமாம், மொபைல் கேம்ஸ் தான் ஆடணும்னா உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு கேம் ஆட முடியும். மோஸ்ட் ஆஃப் த மொபைல் கேம்ஸ் அந்த அளவுக்கு ஹை டிமாண்டிங் கேம் கிடையாது. பப்ஜி இந்த மாதிரியான கேம்ஸ்லாம் வந்து ஹை டிமாண்டிங்காக இருக்கா மல்டி பிளேயர்னால. ஓகே, அதான் பார்த்தீங்கன்னா ஒரு மிட்ரேஞ்ச் ஒரு 30,000 ஆக்சுவலாக வந்து ஸ்வீட் ஸ்பாட்னு சொல்லணும். ஓகே, ஓகேங்களா, ஹை எண்டுக்கும் கீழேக்கும் கீழ் நடுவில் ஒரு ஸ்பாட். ஆமாம், ஸ்பாட். ஆமாம், அந்த ஸ்பாட்டில் மொபைல் வாங்கினாலே போதும், ஒரு 30-40 மேக்ஸிமம் அந்த ஸ்வீட் ஸ்பாட். ஓகேங்களா, அதில் வாங்கினாலே உங்களுக்கான எல்லா விஷயமும் அதுலேயே இருக்கும். அதாவது ஹை எண்ட் கேமிங் விளாடணும்னு அப்படின்னாலும் அந்த ரேஞ்ச் போதும். போதும். ஓகே, நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா உங்களுக்கு ஆப்பிள் ஐஃபோன் தான் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் சின்ன சின்ன பசங்களுக்கு மத்தியில் உள்ள இந்த மித்து, அதாவது ஐஃபோனில் தான் கேம் விளாடணும், ஐஃபோனில் தான் கேம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை தான் சொல்ல முயற்சி பண்ணோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் A2D சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் சோல்ஜர்ஸ் யாராவது கமெண்ட்டில் போடுங்க. ஆமாம், ஹாய் சோல்ஜர்ஸ் அப்படின்னு.